நுரையீரலை இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, ஓடூ லெவல் ஆக்சிஜன் லெவல் ஏறுது குறையுது அந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து அலோபதி மருத்துவத்தில் முழுவதுமாக ஆக்சிஜன் லெவலை மேலே தூக்குறதுக்கு உடனடியாக, இப்போ 85-90 இருக்குது, உடனடியாக அதை 99க்குள்ளே கொண்டு வர்றதுக்கான மருத்துவம் இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ சித்த மருத்துவத்தில் இதுக்கு தீர்வு இருக்கா? நான் கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் ஏதோ எனக்கும் கொஞ்சம் ஒரு ஆறாம் அறிவு கடவுள் கொடுத்ததை வச்சு, இப்போ ஓட்டோ லெவலில் வந்து ஆக்சிஜன் லெவலில் எப்படிங்க இன்க்ரீஸ் பண்ணுறது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு, முக்கியமான ஒரு பாடம். இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லாதது, வெளி உலகத்துக்கு சொல்லாத ரகசியங்கள் இது மாதிரி. அதாவது நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, மூச்சு வாங்குது, ஓட்டோ லெவல் ரொம்ப கம்மியாக ஆகுது, அது உடனடியாக தூக்கணும்னா கடுக்காய் தான். கடுக்காய் கடுக்காய் தான் வந்து கபத்துக்கு ஆதி. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம். ஸோ அந்த கடுக்காயை எப்படி கொடுக்கணும்? அப்படியே சாப்பிட்டா சரியாகாது, தேங்காய் பாலில் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தேங்காயை அரைச்சி பிழிஞ்சு பால் எடுத்து, அரை டம்ளர் தேங்காய் பாலில் அரை டீஸ்பூன் கடுக்காய் தோல் பொடியை கலந்து காலை மாலை கொடுத்தோன்னா ரெண்டு டோஸ்லேயே ஆக்சிஜன் லெவல் 97-98 வந்துடும். இது முதல் ரகசியம். இது வரைக்கும் நான் வெளி உலகத்துக்கு சொல்லாத ரகசியம். இரண்டாவது ரகசியம் சொல்கிறேன், கடுக்காய் கிடைக்கல. இப்போ நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம், பெங்களூரில் இருக்கோம், எங்களுக்கு கடுக்காய்னா என்னன்னே தெரியாது. அப்போ ரெண்டாவது ரகசியம் இப்போ சொல்ல போகிறேன், கிராம்பு. என்னது கிராம்பு? கிராம்பை நல்லா பொடி பண்ணி இந்த கிராம்பு பொடியை தேங்காய் பாலில் காலை மாலை எடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம், உணவுக்கு முன்போ இல்லை பின்போ ஏதாவது ஒன்று. தேங்காய் பாலில் அந்த கிராம்பு பொடியை அரை டீஸ்பூன் கலந்து எடுக்கும்போது உடனடியாக ஓட்டு லெவல் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகிறத, ரொம்ப சீக்கிரமாக அதிகமாகிறத பார்க்கலாம். இது ரெண்டாவது ரகசியம். மூன்றாவது ரகசியமும் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ரகசியம் ஒரு வைத்தியர் எனக்கு சொல்லி கொடுத்தது. மூன்றாவது ரகசியம், ரகசியம் நம்பர் 3, முள்ளங்கிச்சாறு. என்னது? வெள்ளை முள்ளங்கிச்சாறு அரைச்சி சார் எடுத்து ஒரு அரை டம்ளர் போதும், ரொம்பலாம் வேண்டாம். அந்த அரை டம்ளர் வெள்ளை முள்ளங்கி சாற்றில் அரை டீஸ்பூன் நித்திய கல்யாணி பொடி, நாட்டு மருந்து கடையில் நித்திய கல்யாணி பொடி கேட்டால் கொடுப்பாங்க, அரை டீஸ்பூன் நித்திய கல்யாணி பொடி வந்து அரை டம்ளர் வெள்ளை முள்ளங்கி சாற்றில் கலந்து காலை மாலை கொடுக்கும் போதும் உடனடியாக அவங்கள வந்து அவங்க உயிரையே காப்பாற்றிடலாம். எவ்வளோதான் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு முழுவதுமாக சளி கோர்த்துட்டு இருந்தாலும், மூச்சு விட சிரமப்படுது அப்படி இருந்தாலும், இந்த மருத்துவம் அவர்களுடைய உயிரை காக்கும். ஸோ நான் சொன்னது கடுக்காய் வேலை செய்யும், கிராம்பு அதிகமாக அளவு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணுறதுல நம்பர் 1 கிராம்பு தான், கிராம்பும் கடுக்காயும். சரியா? அதுவும் தேங்காய் பால் தான் அனுமானம். அனுமானம் தான் வெஹிக்கிள் மாதிரி, எங்கே போய் வேலை செய்ய வைக்கணும்னு அந்த வெஹிக்கிள் தான் முடிவு பண்ணும். சரி, அதுதான் ஒரு வாகனம். ஸோ கிராம்பு அல்லது கடுக்காய் மூன்றாவது ரகசியம். இது மூணில் எது முடியுதோ, வெள்ளை முள்ளங்கி சாற்றில் நித்திய கல்யாணி பொடி கலந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக குணமாகுவார்கள், அபாய கட்டத்திலிருந்து மீண்டு வருவார்கள். ஸோ இந்த மூன்று ரகசியங்களை வந்து வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு நான் சொல்லிட்டேன். இன்னொன்று, இதில் வந்து பெரிய ரகசியம்னு மறைக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. வள்ளல் பெருமானாரே வந்து வெளிப்படையாக சொல்லிட்டேன், அதாவது நான் ஏன் எடுத்துரைத்தேன், உன் மீது இரக்கத்தால் எடுத்துரைத்தேங்கிறது. அதனால் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த ரகசியத்தை வெளியிடுகின்றேன். யார் இதை பிடிக்கிறீங்களோ, கெட்டே பிடிக்கிறவங்க உயிரை காப்பாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.